வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் புதுச்சேரி பேருந்து நிலையத்தை இடிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையம் ₹30 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்படவுள்ளது. இதன் காரணமாக பேருந்து நிலைய கடைகள் மற்றும் பேருந்து தடுப்பு கட்டைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்பு வளாகம் கட்டுமான பணிகள் முதற்கட்டமாக துவங்கப்படவுள்ள நிலையில் பேருந்து நிலையத்தில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையிலும் இன்று வழக்கம்போல் பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்காக பேருந்து தடுப்பு கட்டைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்பு வளாக பகுதிகள் அனைத்தையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையிலும் புதுச்சேரி அரசு பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்துவதில் உறுதியாக உள்ளது என்பதை தற்பொழுது எதிர்ப்புகளை மீறி நடத்தப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் சுட்டிக்காட்டுகிறது.